World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக பேச இருப்பது கோவையை சேர்ந்த ஜோதிட ஆசிரியர் துரைசாமி அவர்கள். அவர் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் திருமணம் நடக்கும் காலம் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். என் பேர் துரைசாமி. அதாவது இங்குள்ள ஜோதிடர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி பேச வந்தது என்ன தலைப்புன்னா, திருமண காலம் எப்போ அப்படிங்கிறதுக்கான ஒரு தலைப்பு. அதாவது நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது இது. அதாவது எல்லாரும் ஜோதிடருமே ஆராய்ச்சியாளர்கள் தான், முழுமையான ஜோதிடர் யாரும் இல்லை. அதாவது ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதில் நானும் பல வருஷமாக பல இந்த காலகட்டத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் தான் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனையாக இருக்குது. வசதி இருக்குது, அதாவது படிப்பு இருக்குது, எல்லாம் இருந்து திருமணம் நடக்கிறதுல ஒரு சிலருக்கு வசதியே இல்லாத திருமண காலம், அது திருமணம் நடக்குது. அப்போ திருமணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், எந்த கிரகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதாவது தோஷமா அப்படின்னு பார்த்தா, எல்லா கிரகமும் நல்ல கிரகமாக தான் தெரியுது, எல்லா கிரகமும் கெட்ட கிரகமாக தெரியுது. நீங்கள் நினைக்கல, அது எப்படி ஒரு சில கிரகம் கெட்ட கிரகம்னு சொல்கிறோம்ல அப்படின்னு. பார்க்குறவன் பார்வையை பொறுத்து இருக்குது. துரியோதனம் பார்த்தா எல்லாருமே கெட்டவனாக தெரிகிறான், தர்மம் பார்த்தா எல்லாருமே நல்லவனாக தெரிகிறான். அப்போ பார்வையை பொறுத்து இருக்குது. நான் பார்த்த பார்வையில் எல்லா கிரகமும் நல்ல விதமாக தான் இருக்குது. ஒன்றில் ரெண்டில் ராகு இருந்தால் கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ரெண்டில் ராகு இருந்தால் பணமாக கொட்டுது அப்படிங்கிறாங்களோ அதே அவங்க. இப்போ நாலில் ராகு இருந்ததுன்னா அது பெரு பெருசாக தவறு செய்யும் அப்படிங்கிறாங்க, ஆனால் நாலில் ராகு இருந்தால் பெரிய பெரிய வீடாக கட்டுறாங்கல்ல. இப்படி இருக்கிற இடத்த பொறுத்து நல்லதாகவே நம்ம எடுத்துக்குவோம். அதை விடுங்க, நம்ம இப்போ வந்து திருமண காலத்துக்காக நம்ம பேச வந்திருக்கிறேன். நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பன் சிவன் அருளால் நான் ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்ச திருமண காலம் எப்போ அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணேன். ஆராய்ச்சி பல நூறு ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணதில் இந்த திசா புத்தி அந்தரான்னு சொல்லி திசாவில் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ எல்லா கிரகம் நல்ல கிரகம்னு சொல்லிட்டான், அப்போ திசா தானே நம்மளை வழி நடத்துது. அப்போ எந்தெந்த திசை புத்தி அந்தரத்தில் நம்மளுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும் போது, ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டால் தான், ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அப்போ திசைன்னா இப்போ சனி பகவான் ஒரு பத்தொன்பது வருஷம் நடக்குது. அப்போ பத்தொன்பது வருஷத்தில் எப்போ திருமணம், சரி சனி திசையில் நடக்குதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ பத்தொன்பது வருஷத்தில் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கும்போது புத்தின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த புத்தினை எந்த புத்தி, பத்து ஒன்பது புத்தி இருக்குது, எந்த புத்தியில் நடக்கும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா. அப்போ அந்த எந்த புத்தின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது, அந்த ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்த கண்டுபிடிச்சோம். அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும் இல்லையா. இப்போ சுக்கர புத்தியாக இருந்தால் ஒரு மூணு வருஷமெல்லாம் நடக்கும். அப்போ மூணு வருஷம் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா, இன்னும் கொஞ்சம் பக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கும் போது, அப்போ அந்தரம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும் போது, அந்தரம் எங்கே அப்படிங்கும் போது அஞ்சுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய லக்னத்தை கண்டுபிடிச்சேன். அப்போ லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகம். இப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ அந்த திருமண காலத்தை நம்ம நாலு விதமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. ஒரு திருமணம்னாவே ஒருத்தருக்கு இளமையிலே திருமணம் நடக்குது, ஒருத்தருக்கு திருமணம் லேட்டாக நடக்குது, ஒருத்தருக்கு திருமணமே நடக்காமல் போயிடுது, ஒருத்தருக்கு திருமணம் நடந்தால் கூட அது பிரிவை தருது. அப்போ இதையும் சேர்த்தியில் நம்ம அதில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அப்படி பார்க்கும்போது நான் பிரிவு ஜாதகத்துக்கு அப்புறம் வரேன். இப்போ இளமை திருமணத்துக்கு நான் இப்போ முதல்ல நான் சொல்கிற ரூல்ஸ் வந்து 100% சரியாக இருக்கணும். அதாவது கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னா அது சரியாக இருக்கணும். இப்போ நான் சொல்கிற ரூல்ஸ் வந்து, அதாவது ஒன்பதாம் இடம் சொல்லிட்டேன், பாக்கியஸ்தானம் இருந்தால் தான் ஒருக்கு திருமண காலம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எப்படி பாக்கியஸ்தானத்தை எடுக்கிறது அப்படின்னா, நம்ம திசா புத்தி ஒவ்வொருத்தருக்கும் திசா புத்தி நடக்கும். பிறக்கும்போது ஒரு திசை, அதிலிருந்தே நம்ம ஒவ்வொரு திசையாக நம்ம கழிச்சிட்டு வரணும். அதுக்காக பிறக்கும்போதே நம்ம ஒன்பதாம் திசை வந்ததுன்னா அப்போ கல்யாணம்னு சொல்ல முடியாது.
இப்போ 10 வயசில் ஒன்பதாம் மடம் சம்மந்தப்பட்ட திசை வந்தால் கல்யாணம்னு சொல்ல முடியாது. அப்போ கல்யாண காலம்னா ஒரு 16 வயசுக்கு மேலே எடுத்துக்கங்களேன். ஏன்னா இளமை திருமணங்கும்போது 16 வயசுக்கு மேலே கூட கல்யாணம் நடக்குது இல்லையா. அப்போ அந்த காலகட்டத்தை எடுத்துங்க. அதாவது அந்த ரூல்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9வது இடம் ஒன்றும் சம்மந்தம் பெருசு இல்லை, அதாவது 9வது இடம் சம்மந்தப்படணும் ஏதாவது ஒரு வழியில். அதாவது 9வது அதிபதியுடன் 9வது அதிபதியாக இருக்கலாம், இல்லை 9வது அதிபதியுடன் சேர்ந்த கிரகமாக இருக்கலாம், இல்லை 9வது அதிபதியின் சாரம் பெற்ற கிரகமாக இருக்கலாம், இல்லை 9வது இடத்தை பார்த்த கிரகமாக இருக்கலாம், இல்லை 9வது அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமாக இருக்கலாம். இப்போ ராகுக்காது கூட இருந்து அந்த 9வது அதிபதி சம்மந்தப்பட்டு 9வது இடத்தை பார்த்தா கூட நடக்கலாம். இவ்வளோதான் விதி. அப்போ புத்திங்கிறது புத்திக்கும் இதே தான். இதை அதை 5ஆம் நம்பராக போட்டு நீங்கள் இதை எடுத்துக்கங்க. அதே லக்னத்துக்கு அதாவது அந்தத்துக்கு இதுவே போட்டுக்குங்க. இப்போ அதுக்கடுத்து சூட்சமாக பிராணன் அப்படின்னுலாம் போனீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும், அப்படியே உள்ளே போயிடும். அதனால் இந்த விதிகள் தான், இந்த விதியில் விதி விளக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் எதுவும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இளமை திருமண ஜாதகத்தை சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சில இது புரியும். இப்போ ஒரு பையனுக்கு 22 வயசில் திருமணம் நடந்து, அதை ஜாதக கிட்டத்தை வேணால் போட்டுருங்க. அவன் பிறந்த தேதி சொல்கிறான், 3/6/1994, 11:30 பிஎம். இந்த ஜாதக கட்டத்தை போடுறதுக்கு திறமை இருந்தால் நான் சொல்கிறேன், ஜாதக கட்டத்தில் ஜாதகத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கும்ப லக்னம், கும்ப லக்னத்துலேயே சனி பகவான், 2ல் சந்திரன், 3ல் செவ்வாய் கேது, 4ல் சூரியன், 5ல் புதன் சுக்கிரன், 9ல் குரு ராகு. இப்போ நவாம்சம் வேணும்னு சொல்லுவீங்க, அதை நீங்கள் வச்சுருக்கிறீங்கள, அதை நம்ம இது கொடுத்துட்டல, அதை பிறந்த தேதி கொடுத்துட்டல, அதை வச்சு நவாம்சத்தை போட்டுங்க. ஆனால் பிறக்கும்போது திசை வந்து புதன் திசை, 15 வருஷம் 5 மாதம் 17 நாள். இப்போ 15 வருஷம் புதன் திசை நடக்குது, புதனுக்கு அடுத்தது எந்த திசை வரும், கேது திசை வருமா, கேது திசை 7 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த பையனுக்கு கேது திசை வந்ததுமே திருமணம் நடந்துருச்சு. அது எப்படி? இப்போ கும்ப லக்னம்னு சொன்னேன், கும்ப லக்னத்துக்கு 9வது இடம்ங்கிறது எது, அதாவது துலா தானே, கேது 9வது இடத்தை பார்க்குதா, 9வது இடத்தை பார்க்கும்போது கேது திசையில் திருமணம் ஒரே வார்த்தையில். அப்போ திசையை வச்சே நம்ம அந்த 9வது இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 9வது இடத்துக்கு சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை, ஒரே வாரத்தில் அடிச்சு சொல்ல வேண்டியது தான், வேறு பெரிய விஷயம் இல்லை. எளிமையாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். இதெல்லாம் எந்த ஒரு ஜோதிடரும் சொல்லித்தர மாட்டாங்க, எந்த ஒரு புஸ்தத்துலேயும் இல்லை, எந்த ஒரு ஆசானும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா நான் 15 வருஷமாக தேடலில் இருந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி மண்டை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு சிவன் அருளால் கண்டுபிடிச்சது. இது வெளியெங்கேயும் கிடைக்காது, நல்லா உள் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா என்ற நம்பர் வாங்கிக்கிங்க, எப்போ வேணாலும் நான் என்கிட்ட தெளிவு பண்ணிக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை கொடுத்து வேணாலும் தெளிவு பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற இத்தனை பேர்லையுமே எல்லாருக்கும் திருமணமானவங்க தான், திருமணம் ஆகாதவங்க 1-2 பேர் தான் இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்துலேயே பாருங்கள், அதாவது 9வது இடம் சம்மந்தப்பட்ட திசையில் தான் திருமணம் நடந்திருக்கேன், வேணால் சந்தேகமாக இருந்தால் இப்போ வேணாலும் கொடுத்து தெளிவுபடுத்திக்கிங்க. அதே மாதிரி 5வது இடம் சம்மந்தப்பட்ட புத்தியில் தான் திருமணம் நடந்திருக்கேன். அதே மாதிரி இது லக்னத்துக்கு சம்மந்தப்பட்டது தான், ஒன்றில் குழந்தை பேருக்கு கூட எடுத்துங்க. அதாவது லக்னத்துக்கு 5வது இடம் தான் நீங்கள் நம்ம எப்போவுமே குழந்தை பார்ப்போம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட திசையாக இருக்கணும் குழந்தை பேருக்கு, அப்புறம் அந்தரத்துக்கு அதே 1, 5, 9 எடுத்துக்குங்க. இது சம்மந்தப்பட்டது தான் குழந்தை பிறக்கும். அதனால் ஏற்கனவே நிறைய பேர் குழந்தை பிறந்தவங்க ஜாதகம் வச்சுருப்பீங்க, வேண்டாம், உங்கள் ஜாதகத்தை வச்சு தானே குழந்தைய பார்க்க முடியும், பாருங்கள். அது நிரூபிக்கக்கூடிய இது அதான் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது. சரி, இப்போ திசை சொல்லிட்டேன் இல்லையா, அந்த கேது திசை. அப்போ புத்தி சொல்லணும் இல்லையா, புத்திங்கும்போது 5வது இடம் தானே, 5வது இடத்தில் உள்ள புதன், புதன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள், ராகு சாரம் வாங்கியிருக்கு இல்லை, புதன் 5ல் புதனே இருக்குது, அதனால் புதன் புத்தியில் திருமணம் நடந்துருச்சு. அதுபோக அந்தரத்தை சொல்லணும் இல்லையா, அந்தரன் சொல்லக்கூடியது சனி பகவான் என்ன சாரம் வாங்கியிருக்கு, லக்னத்தில் உள்ள சனி பகவான் ராகு சாரம் வாங்கியிருக்குது, அப்போ ராகு அந்தரத்தில் திருமணம் நடக்குது.
அப்போ ராகு 9 சம்மந்தப்பட்டது இல்லையா, இப்படி திருமணம் நடந்தது. சரி, இன்னொரு ஜாதகம் கொடுக்கலாமா? இல்லை, பேசுறதுக்கு இங்கே வந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் நம்ம ஒன்று பிரிவு ஜாதகத்தை சொல்கிறோம். பிரிவுன்னு சொன்னோம்னா அது எப்படி பிரிவு ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ திருமணம்னாவே 7ஆம் இடம்ங்கிறாங்க. அப்போ 7ல் ஒரு பாவகிரகம் இருந்தால் திருமணம் லேட் ஆகுமா, இல்லை அது பிரிவு கொடுத்துருமா, அதனால் ராகு தோஷமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, தோஷங்கிறது எதுவுமே கிடையாது. திசா புத்தி நடக்கும்போது தான் அந்தந்த சம்பவம் நடக்கும். ஒரு சம்பவம் எப்போ நடக்குன்னா அது அந்த திசா புத்தி வரும்போது தான் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமைசாலி இல்லைங்களே, எல்லாருமே பல விதத்தில் ஆராய்ச்சிக்காளர்கள் தான். இப்போ இன்னொரு ஒரு பெண் ஜாதகம் போகிறேன். அந்த பெண்ணுக்கு 18 வயசுங்கும் போது திருமணம். அதாவது எப்போ திருமணத்துக்கு 18 ஆகணும்னு பார்த்துட்டே இருந்து நாளைக்கு 18னா இன்றைக்கி திருமணம். அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ அவசரமாக இருக்குது பாருங்கள். அந்த பொண்ணு அவசரம் இல்லை, அந்த கிரகமும் அவ்வளோ அவசரமாக வருது. இப்போ அந்த பொண்ணோட ஜாதகம் சொல்கிறேன். 2/4/1998, 4/15 AM அந்த பொண்ணோட ஜாதக கட்டம் போட்டுக்குங்க. அந்த ஜாதக கட்டத்தில் அதே கும்ப லக்னம், லக்னத்துலேயே குரு சுக்கிரன் கேது, 2ல் சூரியன் செவ்வாய் புதன் சனி, 4ல் சந்திரன், 7ல் ராகு. இப்போ இந்த பொண்ணு பிறக்கும்போது செவ்வாய் திசை, அதாவது 4 வருஷம், இந்த 6 வருஷம் 4 மாதம் 11 நாள். இந்த செவ்வாய் திசை முடிஞ்சதுமே அடுத்தது என்ன, ராகு திசை வருமா? அப்போ ராகு திசை 7ல் இருக்குது, 7ல் இருந்தால் எப்படி 9 சம்மந்தப்படுது? ராகுக்கு 3ஆம் பார்வை இருக்குதுன்னு சொல்வீங்கள்ல, அப்போ அந்த ராகு 3ஆம் இடத்தை பார்க்கும், அதை 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா? 9ஆம் இடத்தை பார்த்ததுனால ராகு திசையில் திருமணம். அப்புறம் புத்திக்கு நம்ம வரணும் இல்லையா, 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி போய் நீச்சம் ஆயிட்டான், அதாவது பலம் விழுந்துட்டான். அப்போ அது 5 பலம் விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், 9ஆம் இடத்தை பார்க்கணும். ஆனால் 9ஆம் அதிபதி போய் பலமாக லக்னத்துலேயே இருக்கிறான் இல்லையா, அது அதாவது பலமாக இருக்கிறான் இல்லையா, அதனால் சுக்கர புத்தியில் சுக்கர புத்தி நடக்குது. சுக்கரனுக்கு அடுத்தது லக்னத்தை இது அந்தரத்துக்கு பார்க்கணும் இல்லையா, அந்த அந்தரங்கிற சுக்கரனு லக்னத்துலேயே இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ராகு திசை புத அது சுக்கர புத்தி சுக்கர அந்தரத்துலேயே திருமணம் நடந்தது. இதை எப்படி நம்ம வழிமுறையாக கொண்டு வரணுன்னா, ஒரு போர்டு இருந்தால் உங்களுக்கு தெளிவு பண்ணி கொடுக்குறதுக்கு சௌகரியமாக இருக்கேன். சரி, அடுத்த மீட்டிங்கில் வேணால் ஒரு போர்டு போட்டு உங்களுக்கு தெளிவு பண்ணி தரேன். அதாவது திசா புத்திகளில் எப்படி நம்ம கழித்து கொண்டு வர்றது, அப்போ எந்தெந்த திசை இல்லை, இப்போ 9 புத்தி இருக்குது, திசை கண்டுபிடிச்சிட்டோம், எந்தெந்த புத்தி திருமண காலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும்ல, எந்தெந்த புத்தி நம்ம கழிக்கணும், எந்தெந்த புத்தி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ போர்டு இருந்தால் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். இப்போ இந்த பெண்ணுக்கு திருமணம் வந்து பிரிவு கொடுத்துருச்சு, ஆனால் இது காதல் திருமணம். சாதாரணமாக 5, 9 சம்மந்தப்பட்டால் காதல்னு சொல்லுவீங்க, 5லேயோ 7லேயோ ராகு இருந்தாவே ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 7ல் இருந்ததுனால 5ஆம் இடத்தையும் பார்க்குமா, அதனால் காதல் திருமணமாக நடந்தது. அந்த பிரிவுக்கான ஒரு விளக்கத்தையும் இப்போ கொடுக்குறேன். இது வந்து திருமண காலம் அப்படின்னா 9 சம்மந்தப்பட்ட, அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி மறு திருமணமாக இருந்தாலும் சரி, 9ஆம் இடம் திசை சம்மந்தப்படும் போது திருமணம், அது எந்த திருமணமாக இருந்தாலும். அப்போ பிரிவை கொடுக்குறக்கு என்ன கிரகம் அப்படிங்கும் போது, 7ல் ஒரு கிரகம் இருந்து 7, 8, 10, 12, 4 இதில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். இப்போ 4ல் ஒரு கிரகம் இருக்குது, அது எப்படிங்க 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் அப்படின்னு கேட்பீங்க. 4ல் ஒரு கிரகம் இருந்தால் இப்போ 9ஆம் இடத்தை அதிபதியின் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லையா. இப்போ 7ல் ஒரு கிரகம் இருந்தால் இப்போ சனி பகவான் 7ல் இருக்குன்னு வச்சுங்க, 9ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா 3ஆம் பார்வையாக, அப்போ சனி திசையில் திருமணம் நடக்கலாம் இல்லை. இப்படி நீங்கள் எடுத்துங்க. 8ல் ஒரு கிரகம் இருக்குது, ஆனால் 9ஆம் இடம் தான் சம்மந்தப்படணும். 8ல் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த 9ஆம் அதிபதி போய் 8ல் உட்கார்ந்துருக்கலாம் இல்லை, அந்த 8ல் உட்கார்ந்து திசை நடத்தலாம் இல்லை, இல்லை அந்த 9ஆம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கலாம் இல்லையா, அப்படி இருந்தால் கூட அந்த திருமணம் நடக்கும் இல்லையா. இப்படி அந்த 7, 8, 10,
பன்னெண்டு நாலு இந்த ஸ்தானங்களில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்த, நீ புத்திக்க போகட்ட, திசை நடந்தவ அது பிரிவு ஜாதகம் அப்படின்னு சொல்லிடுங்க. அதை அது விட பொதுவாக நம்ம என்ன சொல்லணும்னா, ரெண்டு ஏழு கெட்டுப்போனாவே அது பிரிவு ஜாதகம், ரெண்டாம் திருமணம் தான் அப்படின்னு சொல்லுவான். அதாவது உதாரணத்துக்கு இவன் மேசலகன்னு வச்சுங்க, ரெண்டாம் அதிபதி சுக்கரன், ஏழாம் அதிபதியும் சுக்கரன். அந்த சுக்கரன் போய் கும்ப வீட்டில் உட்காண்டதுக்குன்னு வச்சுங்க, கும்ப வீட்டில் இருந்தால் நம்ம நீங்கள் அடித்து சொல்லலாம், அது வந்து இருதார தோஷம் வைப்பேன், நீங்கள் ராகுகேதெல்லாம் பார்க்க மாட்டேன், அது எப்படி பதினொன்றில் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லை, அது பாதகஸ்தானம், அதனால அங்கே கெட்டு போச்சு, ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு, ஏழாம் இடம் கெட்டு போச்சு. அப்போ உனக்கு ரெண்டாம் தரத்து தான் அமையும் அப்படின்னு சொல்லாமல்ல, அதை விட்டு போட்டு ராகு தோஷம் இருக்குது, கேது தோஷம் இருக்குன்னு நம்ம தேட வேண்டியது இல்லையே, பொதுவாக சொல்லிக்கலாம்ல. அப்படி பாருங்க. சரி, இப்போ பிரிவு ஜாதகத்துக்கு சொல்லிட்டேன். இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அது நிறைய ஜாதகம் வச்சுருக்கிறேன், இருந்தாலும் ஒரு ஆண் ஜாதகம் ஒன்று போடுறேன் பாருங்கள். ஒரு ஜாதக கட்டம் போட்டுங்க. ஆண் வந்து 31/12/1970 4:30 பிறந்திருக்கார். ஆனால் இவருக்கு 51 வயசில் தான் திருமணம் நடந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த 9வது சம்மந்தப்பட்ட புத்தி வந்திருக்காதா, திசை வந்திருக்காதா? அப்போ நம்ம பார்க்கணும் இல்லை, ஏன் 59 வரைக்கும் நடந்தது? ஆனால் சுத்த ஜாதகம், அதாவது பொதுவாக யார் கொடுத்தாலும் இது சுத்த ஜாதகங்க, சுத்த ஜாதகங்கிறது இது வரைக்கும் எதுவும் இல்லை. நீங்கள் எந்த ஜாதகம் கொடுத்தீங்கனாலும் சுத்த ஜாதகம்னு சொன்னால் நான் தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவேன், தோஷம் இல்லையே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் தோஷம் இல்லைன்னு சொல்லுவேன். அது ஏன் திரும்ப அதையும் நான் சொல்ல வரல. இப்போ நான் கொடுக்குற பாயிண்ட் வந்து ஒரு மாநாட்டுக்கு வந்தோமா, ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து தான் ஒருத்தரும் மாநாட்டுக்கு வராங்க. ஆனால் நான் கொடுக்குற பாயிண்ட்டு 100க்கு 100 உண்மையான பாயிண்ட்டு, எல்லோரும் மற்றவங்க சொல்லாத பாயிண்ட்டு. இதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய வழி கிடைக்கும். சரி, சொல்கிறேன். இந்த ஜாதக கட்டத்தை போட்டிங்களா, இப்போ ரிஷப லக்னம், அதாவது சிம்மத்தில் கேது, துலாத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் சுக்கரன் சூரியன் புதன் வந்து தனுஷில், மகரத்தில் சந்திரன், ராகு வந்து கும்பத்தில். இவர் பிறக்கும்போது செவ்வாய் திசை 5 வருஷம் 5 மாதம் 24 நாள். அப்போ இவர் சந்திரன் திசையில் இவர் பிறந்தார், அப்போ 5 வயசு. அதுக்கு அடுத்தது செவ்வாய் திசை வந்தது, செவ்வாய் கேட்டு கூட்டினீங்கன்னா எவ்வளோ, 12 வயசு ஆச்சா? செவ்வாய்க்கு அடுத்தது ராகு திசை வந்தது, ராகு ஒரு 18 கூட்டினீங்கன்னா எவ்வளோ, 30, 32 வந்துருமா? 30 வந்துருச்சா? அப்போ செவ்வாய் திசை, அதாவது சந்திரன் பிறக்கும்போது சந்திர திசை, இந்த செவ்வாய் திசை, அதான் டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கீங்கள, அதாவது பிறக்கும்போது சந்திர திசை 5 வருஷம், சந்திரன் கடுத்து செவ்வாய் 7 வருஷம், செவ்வாய்க்கு அடுத்து ராகு 18 வருஷம். அப்படிங்கும்போது சேர்த்துனீங்கன்னா 30 வருஷம். அப்போ 30 வயசில் திருமணம் நடந்திருக்கலாம் இல்லை? அப்போ 30 வயசில் 9வது இடத்தை சம்மந்தப்பட்டதா? இப்போ ராகு 9வது இடத்தை பார்க்கல, 9வது அதிபதியும் பார்க்கல, 9வது அதிபதியும் சாரம் வாங்கலை, அதனால் நடக்கலை. ராகுக்கு அடுத்தபடியாக யார், குரு வருவாரா? அப்போ குரு ஒரு 16 வருஷம் சேர்த்துனீங்கன்னா 46 வயசு ஆகி போச்சுல. அப்போ குரு திசையிலையாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வந்து அதாவது துலாத்தில் இருக்கிறார் நினைக்கும், குரு 9வது இடத்தை பார்க்கல, 9வது அதிபதியும் பார்க்கல, 9வது அதிபதி சாரம் வாங்கலை. நீங்கள் இப்படி எடுத்துங்க. அப்போ குருவில் நடக்கலை. குருவுக்கு அடுத்தபடியே சனி பகவான் வந்தார், சனி 9வது அதிபதியே. அந்த சனி பகவான் வந்து, அந்த சனி பகவான் வந்து எங்கே உட்காந்துருக்காரு, அதான் மேசத்தில் இருக்கார். மேசத்துலேருந்து 10வது பார்வையை 9வது இடத்தையே பார்ப்பாரா? அப்போ அந்த சனி திசையில் தான் அவருக்கு திருமணத்தை கொடுத்தது, அதாவது சனி திசையில் கொடுத்தது. சரி, திசை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
அப்போ 51 வயசுக்கு மேலே தான் சனி திசை வந்தது நம்ம திருமணம்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது புத்தியை பார்க்கணும்ல, புத்தின்னு 5ஆம் இடம் தானே, 5ஆம் அதிபதி போய் எங்கே போய் உட்காந்துருக்காரு, 8ல் போய் உட்காந்துருக்காரு. 8ஆம் இடங்கிறது திதி, அதாவது அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சு, சூரியனோட சேர்ந்து புதன் அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சு. அஸ்தங்கம் அடைஞ்சால் அப்போ 5ஆம் அதிபதி பலன் இழந்துருச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அதுக்கடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ 9ஆம் இடத்தில் சந்திரன் உட்காண்டிருக்கு, அப்போ சந்திர புத்தியில் நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துங்க. அதுக்கடுத்தது அந்தரத்தை பார்க்குறோம். அந்தரங்கும் போது சுக்கரன் 7ல் உட்காந்து லக்னத்தையே பார்க்குது. அப்போ சுக்கரன் அந்தரம், அப்போ பாருங்கள், 51 வயசில் தான் அந்த திசை புத்தி சம்மந்தப்பட்டதுனால தான் திருமணம். அது வரைக்கும் ஏன் திருமணமே தெரில. சரி, இன்னொரு ஜாதகம் கூட கூட போகிறேன் நான். ஒரு பெண்ணுக்கு 45 வயசில் தான் திருமணம், ஆனால் வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஜாதகத்தை பார்த்தாவே நம்ம சொல்லணும், அந்த வசதி இருக்கா, படிப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம ஜாதகம் சொல்லணும். அவங்க மற்றவங்க சொல்லி நம்ம சொல்லக்கூடாது, அதுதான் ஜாதகத்தில் நம்ம சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய திறமை. திறமைங்கிறதுல நம்ம யோகம் அப்படிங்கிறது நம்ம யோகம் முதல்ல. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து 28/8/1976 பிறந்தது, 5:40 PM. இப்போ ஜாதக கட்டம் போடுறேன். மகர லக்னம், அது 4ல் கேது, 5ல் குரு, 7ல் சனி, 8ல் சூரியன், 9ல் சந்திரன், புதன், செவ்வாய், சுக்கிரன், 10ல் ராகு. இப்போ 7ல் இந்த பிள்ளைக்கு சனி திசை நடக்குது, அதாவது 7ல் சனி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், 7ல் சனி இருந்தால் ஒன்று லேட்டாக திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 7ல் லேட்டாக, ஆனால் இந்த பிள்ளை பிறக்கும் போதே சனி திசையே பிறந்துருச்சு. அப்புறம் எப்படி பிறந்ததுமே அப்போவே பிறக்கும்போது, அதான் இல்லை, இந்த பொண்ணு பிறக்கும்போது சந்திர திசை சாரி, ஆனால் இந்த சனி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடுவோம், ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் இருக்குதுன்னு சொல்லுவான். என்ன மாற்றம், ஒன்று படிச்சிருந்தா இந்த பையன் படிச்சிருந்தா புள்ள படிக்காது, அதாவது புள்ள சிவப்பாக இருந்தால் பையன் கருப்பாக இருப்பான், இப்படி ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் இருக்கும். ஒரு வசதி இருந்தால் வசதி இருக்காது, இப்படி தான் 7ல் சனி இருந்தால் இப்படி தான் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இதில் ஒரு இது ஒரு சூட்சம் வந்து சொல்கிறேன் பாருங்கள், இந்த லக்னாதிபதிங்கிறது எங்கே போய் உட்காண்ட்ருக்கு, 7ல் உட்காண்ட்ருக்கு. அப்போ லக்னாதிபதினா அது சனி பகவான், 7ல் உட்காந்து. 7ஆம் அதிபதினா கணவன் தானே, அந்த கணவனுங்கிற சுக்கரன் எங்கே இருக்குது, சனிக்கு நேர் 3ல் இருக்குது. அப்போ 3னா இப்போ இளையவர் தானே, அப்போ இந்த பொண்ணுக்கு வரப்போகிற கணவர் இளையவர் அப்படின்னு சொல்லாமல்ல, அப்போ இந்த பொண்ணை விட வயசு குறைவானவர் அப்படின்னு சொல்லாமல்ல, இப்படி தான் பலன் எடுத்துக்கணும் நம்ம, அதாவது வயது அதிகமாக குறைவாக அப்படிங்கிறத நம்ம இப்படி வச்சு நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னாவே தெரியும். சரி, இந்த பெண்ணுக்கு சனி திசை நடக்கும்போது தான் திருமணம் கொடுத்தது. சனி எப்படி 9ஆம் இடத்தை பார்க்கும், அதனால் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது சனி திசை கொடுத்தது. அதுபோக 5ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம், 5ஆம் அதிபதி சுக்கிரன், சுக்கரன் கூட சேர்ந்த கிரகம் புதன், புதன் புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. அதே போல் லக்னாதிபதி பார்த்த கிரகம் சந்திரன் அதனால் சந்திர அந்தரத்தில் திருமணம் கொடுத்தது. எதுக்கு இந்த உதாரணம், இந்த திசா புத்திகளையும் உங்களுக்கு தரேன்னா, நான் முதல்ல சொன்ன ரூல்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறக்கு ஒப்பிட்டு பார்க்குறக்கு சௌகரியமாக இருக்கும். நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிற ஜாதகத்தை ஏற்கனவே திருமணம் ஆன ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம், வரப்போகிற ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம், அதுக்காக சொன்னேன். இப்போ திருமணமே இல்லாத ஜாதகம் கொடுப்போம், ரொம்ப நேரம் நம்ம இதில் பேசிகிட்டு இருந்தால் சரி வராது, அதனால் திருமணம் இல்லாத ஜாதகம் தருவோம். பிரிவு ஜாதகத்தை ஏற்கனவே ஒன்று கொடுத்தேன். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ராகுல் காந்தின்னு சொல்லி காங்கிரஸில் ஒருத்தருப்பார், அவர் ஜாதகத்தை போகிறேன், நம்மளுக்கு அவர் கிடைச்ச டேட்டம் மட்டும்தான் இருக்கேன், அதுக்காக நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கேட்காதீங்க. இப்போ 18/6/1970 9:52 PM அவர் பிறஞ்சது. இது வரைக்கும் அவருக்கு 53 வயசு ஆச்சு, ஆனால் இன்னும் கல்யாணம் இல்லை. அவருக்கு வசதி இல்லையா, படிப்பு இல்லையா, நிறம் இல்லையா, என்னப்பா குறை, அவருக்கே எங்களுக்கு திருமணம் இல்லை. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது தானே நம்ம வேலை, நம்ம தான் ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு நம்மளுக்கு பேர் தானே. இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்ததுமே இது மூத்தவரா இளையவரா அப்படின்னு நம்ம பார்க்கணும், அதாவது துருவ கணிதமெல்லாம் எழுதி வச்சு பார்க்கக்கூடாது, ஜாதகத்தை வச்சு பார்த்து நம்ம சொல்லணும்.
இது மூத்தவரா இளையவரான்னு ஜாதகத்தை லக்னத்தை வச்சே சொல்லணும். அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தனியாக பாடம் சொல்லும்போது ஒரு லக்னம்னு லக்னத்தில் மூணு நட்சத்திரம் இருக்கு. அந்த மூணு நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா ரெண்டாவது நட்சத்திரமா மூணாவது நட்சத்திரமானு பார்த்தாவே அது மூத்தவரா இளையவரா அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மூணாம் இடத்துல இருக்கிற கிரகத்தோட எத்தனை கிரகம் சேர்ந்துருக்கா அத்தனை பேர் கூட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடலாம். இன்னும் சில சூட்சமாக சொல்லித்தரேன். புதன்னா ரெண்டுன்னு அர்த்தம். என் கணிதத்துக்கு போகல, பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. புதன்னா ரெண்டுன்னு அர்த்தம், ராகுனா மூணுன்னு அர்த்தம், கேதுனா அஞ்சுன்னு அர்த்தம். அப்போ மூணாம் அதிபதி கூட கேது சேர்ந்துருந்தா கேது அஞ்சு பேருன்னு சொல்லுங்கள், ராகு சேர்ந்துருந்தா மூணு பேருன்னு சொல்லுங்கள். இப்போ நாலாம் இடம்ங்கிறது இப்போ நாலாம் அதிபதி போய் உபய வீட்டுகளில் இருக்குதுன்னு வச்சுங்க. உபயோடம் மிதுனம் கன்னி தனுஷு மீனம் அப்படின்னு இந்த மிதுன வீட்டில் போய் நாலாம் அதிபதி உட்கார்ந்தா உங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ அந்த நாலாம் அது சொந்த வீடு அங்கே இருக்குதுனா அது கூட ராகு இருக்குதுன்னா மூணு வீடு இருக்குதுன்னு சொல்லுங்கள், அடித்து சொல்லுங்கள். சொந்த வீடு மூணு இருக்கு வீடு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த நம்பர் சொன்னேன். இந்த நம்பர் வந்து வெளியெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, நீங்கள் படித்த புஸ்தகத்தில் வந்திருக்காது. ஆனால் இதெல்லாம் ஆராய்ச்சியில் நான் பண்ணேன். இப்போது ஆறு குழந்தைங்க இருக்குது, ஏழு குழந்தை இருக்குதுன்னா அதெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? பொதுவாக ஒரு கிரகத்தை வச்சுட்டு ஒன்று ரெண்டுன்னு நம்ம சொல்லிட்டு போக முடியுமா? அப்போ கேது சேர்ந்துருந்தா அஞ்சு குழந்தை, கேது கூட வேறு இன்னொரு கிரகம். இப்போ புதன் சேர்ந்துருந்தா ரெண்டு, ஒன்றும் இல்லை. ஒரு லக்னத்துக்கு ஏழில் புதன் இருக்குதுன்னா உங்களுக்கு ரெண்டு தாரமா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ லக்னத்துக்கு அஞ்சில் புதன் இருந்தால் ரெண்டு குழந்தையா உங்களுக்குன்னு கேளுங்க. அப்போ புதன்னாவே ரெண்டுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க, இது போல் பலன் சொல்லுங்கள். சரி அது விடுங்க, நம்ம ஜாதகத்துக்கு வருவோம். இப்போ இந்த லக்னம் போட்டிங்களா, மகர லக்னம் கும்பத்தில் ராகு, அதாவது மேஷத்தில் சனி மாந்தி, ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சூரியன் செவ்வாய், கடகத்தில் சுக்கிரன், அதாவது சிம்மத்தில் கேது, பத்தில் குரு, பதினொன்றில் சந்திரன். இவர் பிறக்கும்போது புதன் திசை ஒரு ஒம்பது வருஷம் பத்து மாதம்னு வச்சுங்க. அதாவது பத்து வருஷம்னே வச்சுங்களேன், இப்போ என்ன அதில் ரெண்டு மாதம் தானே, அதுலேயே குறைபாடு, நம்ம ரெண்டு மாதம் சேர்த்தியே போட்டுக்குவோம். இப்போ அந்த புதன் திசை பத்து நடந்தால் புதனுக்கு அடுத்தது கேது திசை வந்தது, அது சேர்த்துனா ஒரு ஏழு, கேதுக்கு அடுத்தது சுக்கர திசை ஒரு இருபது, சேர்த்துனிங்கன்னா எவ்வளோ வரும், முப்பத்தேழு வருஷம் ஆமிச்சா. அப்போ முப்பத்தேழு வயசில் இவருக்கு திருமணம் நடக்கணும் இல்லை, அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறாங்க திருமணத்துக்கு. நான் ஆராய்ச்சி பண்ணது நமக்கு வரல, ஆனால் திறமசாலைக்கு இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, இவர் ஜாதகத்தில் ஏழில் தான்ப்பா சுக்கரன், அப்போ அழகான மனைவி வரும் அப்படின்னு சொல்லாமல்ல. ஆனால் ஏன் சுக்கர திசையில் அவருக்கு திருமணம் நடக்கலையே? சுக்கரன் நம்ம ரூல்ஸ் படி சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கல, அந்த திசைநாதன் மதினா ஒன்பதுக்கு சம்மந்தப்படணும்ல, ஒன்பதாம் இடத்தை பார்க்கல, ஒன்பதாம் அதிபதியின் சாரம் வாங்கலை, ஒன்பதாம் அதிபதி கூடவும் சேரலை, அப்புறம் எப்படி திருமணத்தை கொடுக்க? அந்த சரி, சுக்கரனுக்கு அடுத்தது யார் வந்தாங்க? சூரியன் வந்து இருக்கும் இல்லையா, அந்த சூரியனாவது ஒன்பதாம் இடத்தை பார்க்குதா? இல்லை. ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்துதா? இல்லை. ஒன்பதாம் அதிபதியின் சாரம் வாங்கிச்சா? இல்லை. அப்போ சூரிய திசையிலையும் திருமணம் இல்லை. அப்போ சூரியனுக்கு அடுத்தபடி சந்திரன் எடுத்துக்கோங்க. அப்போ சூரியன் தாண்டும் போது நாற்பத்தி மூணு ஆயிடுச்சு. அப்போ சூரியனுக்கு மேலே சந்திரன் போட்டிங்கன்னா பத்து வருஷம் ஐம்பத்தி மூணு ஆயிரும் இல்லையா. சரி பரவாயில்ல, சந்திரனேவே போட்டுங்க. சந்திரன் எங்கே இருக்குது? பதினொன்றில் இருக்குது. பதினொன்று இருந்தால் ஒன்பதாம் இட அதிபதி கூட சேரலை. அதாவது ஒன்பதாம் அதிபதினால ஒன்பதாம் அதிபதி அஸ்தங்கமாகி இருக்குது. அதாவது நான் சொன்னது வந்து சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாயிருச்சு ஒன்பதாம் அதிபதி, அதனால் திருமணம் இல்லை. அப்போ பாருங்கள், அவருக்கு திருமணமே இல்லை. சரி, இவரோட லக்னத்தில் பதினாறாம் அதிபதி சூரியன் வந்து எங்கே உட்காண்டிருக்கிறாரு? மிதுனத்தில் உட்காண்டிருக்கார். அதுவும் போக இந்த சூரிய அதாவது லக்னாதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். இங்கே இருந்தால் அதான் உத்திராடம் திருவோணம் வாங்கியிருக்குமா? உத்திராடம்னா முடிஞ்சு திருவோணம்னா சந்திரன் சாரம் தானே, சந்திரன் பதினொன்றில் தான் இருக்கு. அப்போ இவர் தானே மூத்தவராக இருப்பார். அதாவது உத்திராடங்கிறது அதில் பாதி இதில் பாதி இருக்குது. அப்போ திருவோணம்னா முழு நட்சத்திரம் பெற்றது தானே, அந்த சந்திரனும் திருவோணம் தானே, அது திருவோணம்னா சந்திரன் தானே, சந்திரன் போய் பதினொன்றில் உட்காந்துருக்க, பதினொன்றுனா மூத்தவரன் தானே சொல்லுவான். அப்போ இவர் தானே மூத்தவராக இருப்பார். அப்போ இவருக்கு இளையவரன் சொன்னால் மூணாம் இடம் தானே,
மூணாம் அதிபதி குரு தானே, மூணாம் அதிபதி குரு போய் கேந்திரம் ஏறி பத்தில் தானே உட்காந்துருக்காரு. அப்போ இளைய சகோதரி இருக்குதுன்னு சொல்லாமல்ல. அப்போ மூணாம் வீடுங்கிறது பெண் வீடு தானே. சரி அதை விடுங்க, இவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்க அப்பா அம்மாவுக்கு காதல் திருமணம், இது எப்படி ஒரே ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்கிறது? இந்த பையன் ஜாதகத்தில் எப்படி அப்பாவுக்கு சொல்கிறது? இப்போ அம்மானா நாலாம் இடம் தானே, நாலாம் அதிபதி யார்? செவ்வாய் தானே. செவ்வாய்க்கு அஞ்சு கூடையவன் ஜாதகம் தப்புது போய் எழுதி வச்சுருக்கிறாங்க, பிரிண்டிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், ஏன்னா இது இதில் நிறைய விளக்கம் சொல்லலான் இருந்தேன், ஆனால் பிரிண்டிங்கில் தப்பாக இருக்குது, இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு ஜாதகத்தில் ரெண்டு பேரும் அப்பாவுக்கு காதல் திருமணம்னா இதுலேயே அம்மாவுக்கும் காதல் திருமணமாக இருக்கணும் இல்லையா? அப்போ ரெண்டுக்குமே அதில் விளக்கம் தரணும் இல்லையா? அதே போல் அப்பா வேறு ஒரு ஜாதி, அம்மா ஒரு வேறு ஜாதி அப்படிங்கிறதும் இதில் விளக்கம் தரணும் இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்துக்கு விளக்கம் தந்தால் தானே உங்களுக்கு நீங்கள் மற்ற ஜாதகத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுறது சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அந்த ஜாதகத்தை போட்டு நான் போய் சொல்லிடுறேன். சாரி, இந்த ஜாதகத்தை போட்டுருங்க. அதாவது வந்து மூணில் சனி, லக்னத்தில் ராகு, அதாவது ராஜீவ்காந்தி ஜாதகத்தை சொல்கிறேன், இப்போ தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. அதாவது கும்ப லக்னம், கும்ப லக்னத்தில் ராகு, மூணில் சனி, ஆறில் சூரியன் செவ்வாய் புதன், ஏழில் சுக்கிரன் கேது, ஒம்பதில் குரு, பன்னெண்டில் சந்திரன். இப்போ நான் முதலையே சொன்ன விளக்கத்தை உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அப்போ சரியாக இருக்கேன் பாருங்கள். இது பிறக்கும்போது சூரிய திசை 4 வருஷம், சூரியனுக்கு அடுத்தது சந்திர திசை, சந்திரன் ஒரு 14 வருஷம் ஆச்சா, சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் ஒரு 7, 14, 7, 21 ஆச்சா, சூரியன் சந்திரன் செவ்வாய், அதுக்கடுத்து செவ்வாய்க்கு அடுத்து ராகு ஒரு 18. அப்போ ராகு திசையில் நம்ம திருமணத்தை காலத்தை பார்க்கலாம். இப்போ ராகு லக்னத்திலே இருக்குது, 9ஆம் இடத்தை பார்க்கல, ஆனால் 9ஆம் அதிபதியை பார்க்குதுன்னு சொல்லுவீங்க, லக்னத்திலிருந்து 9ஆம் அதிபதியை பார்ப்பேன்னு சொல்லுவீங்க. ஆனால் சூரியன் அங்கே, அந்த சனி அங்கே நீச்சமாக இருக்குது, நீச்ச கிரகத்தை பார்த்தா அது அங்கே அங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதான் லக்னாதிபதியே போய் நீச்சமாயிடுச்சு, அதனால் அங்கே ராகு புத்தி வேலை செய்ய, ராகு திசை வேலை செய்யலை. ராகுக்கு அடுத்து வந்தால் குரு திசை, குரு பாருங்கள் 7, 8, 9 உட்காண்டிருக்கு, ஆனால் 9 இருக்காந்தால ரா குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் போய், அதாவது செவ்வாய் கூட சேர்ந்து பாதகத்தில் போய் உட்காந்துருக்கு, 9க்கு பாதகத்தில் போய் உட்காண்டிருக்கு, அதனால் குரு திசையிலே அவருக்கு திருமணத்தை கொடுக்கல. 4 கூடை சுக்கரன், இப்போ அம்மான்னு சொன்னால் 4ஆம் இடம் தானே, விருச்சகன், அதாவது ரிஷபம் தானே, ரிஷபத்துக்கு அதாவது திருமணம், காதல் திருமணம்னா 5, 7 தானே சம்மந்தப்படணும்,
அஞ்சு ஏழு. இப்போ அதாவது கும்பலக்கணம், கும்பலக்கணத்துக்கு நாலாம் இடம் ரிஷபம், ரிஷபங்கிறது அம்மா வீடு. அதிலிருந்து எண்ணிங்கன்னா அஞ்சாம் இடம் கண்ணிங்கிறது அஞ்சு. அதிலிருந்து ஏழாம் இடம் எடுத்துட்டிங்கன்னா அதாவது விருச்சகம் செவ்வாய். அப்போ புதனும் செவ்வாய் சேர்ந்து தான் இருக்குது. சேர்ந்து இந்த அம்மாவுக்கு மூணாம் இடத்துல கடகத்தில் இருக்குது இல்லையா, அஞ்சு ஏழு சேர்ந்து இருக்குதா. அப்போ அஞ்சு ஏழு சேர்ந்து இருக்கும்போது அங்கே காதல் திருமணம் தானே. இப்போ அப்பான்னு எடுத்துங்க, அப்பான்னு சொன்னால் ஒன்பதாம் இடம் தானே, ஒன்பதாம் இடங்கிறது சிம்ம அதாவது விருச்சகம் தானே, இது துலாம் தானே. துலாத்துக்கு அஞ்சாம் இடம் எடுத்துங்க, அஞ்சாம் அதிபதி சனி தானே, அந்த சனி போகும்போது போய் ஏழில் உட்காந்துருக்கா, ஏழில் உட்காந்து லக்னத்தை பார்க்குதா. அப்போ அம்மா அப்பா அம்மாவுக்கு காதல் திருமணம்னு சொல்லாமல் ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு. இப்போ அதாவது ஜாதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறது, உறவுலன்னு சொல்கிறது வேறு, ஜாதி மாற்றம் அப்படின்னு சொன்னால் சனி சம்மந்தப்படாமல் உறவு மாற்றம் வராது, அதாவது ஜாதி மாற்றம் வராது. அப்போ இதில் பாருங்கள், சனி சம்மந்தப்படுதா இல்லையா. இப்படி ஜாதக பலனை பிரித்து நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்ததில் உங்களுக்கு வேணா உங்களுக்கு ஜாதக பலன் சொல்லுவது எப்படி அப்படின்னு வேணால் உங்களுக்கு எளிமையாக மற்றவங்க சொன்னது எப்படி நமக்கு தெரியாது. நான் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தது, கூட பிறந்தவங்க எத்தனை, சொந்த வீடு இருக்கா, என்ன படிப்பு படிச்சிருக்காங்க, இவங்க முன்னாடி பிறந்த அக்காவோ அண்ணனோ அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க படிச்சிருக்காங்களா. இப்போ தாத்தாலிருந்து பேரன் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே ஜாதகத்தை வச்சுட்டு பலன் சொல்ல முடியும். அதுக்கு ஒரு நாலு ஜாதகம் வேணாலும் உங்களுக்கு அடுத்த மீட்டிங்கில் உங்களுக்கு போட்டு தரேன், நீங்கள் பாருங்கள். அதே போல் குழந்தை பேர் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் எடுங்க, லக்னாதிபதிக்கு அஞ்சாம் இடம் எடுங்க. ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா குழந்தை இருக்குது, ரெண்டுமே கெட்டு போனால் குழந்தை இல்லை. சரி, எப்படி புரியல? ஓ நம்பர், ஆ என் நம்பர், என் பேர் துரைசாமி, என் நம்பர் 936 31 48 089, கோயம்புத்தூர். எந்த நேரத்துக்கு வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகமான ஜாதகங்கள் எது இருந்தாலும் நான் தெளிவு பண்ணித்தரேன். திருமண காலம் எப்போன்னு சொல்லித்தரேன். அதே மாதிரி பிரிவு வர்றது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன். வேண்ட உணர்வில் எல்லோரும் நல்லா இருக்கிற காரணம் ஒரு நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நல்லா இருங்க, நன்றி. சார் வந்து ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். என்னென்னா அது உதாரண ஜாதகம், ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்குது, அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் வயசுக்கு அவருடைய அனுபவத்தை நம்மோட பயந்திருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுபவம் தான் மிகப்பெரிய ஆண்டவன், அந்த அனுபவத்தை நம்மிடையே பயந்திருக்கிறார். கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கலாம், அதை அடுத்தடுத்து வரும் வகுப்பில் அல்லது பேசக்கூடிய தன்மையில் இன்னும் சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். அவருக்கு அவினாசி கோவிந்தசாமி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இப்போ வந்து துரைசாமி ஐயா பேசினதில் அதை ஒட்டி ஒரு சில செய்திகளை விஜயலட்சுமி மேடம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா, நன்றி. முதல் கண் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவை, துரைசாமி ஐயாவை முன்னே நான் வணங்கிக்கிறேன். ஏன்னா அவரோட வயதுக்கு இது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு, விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதனால் குரு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. ரெண்டாவது, நான் ஃபஸ்ட்டில் காலையில் பேசின சப்ஜெக்டை ஒட்டியே தான் அவரும் பேசினார். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசினார். நான் இதில் வந்து எதுக்காக நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டு மயக்க வாங்கினேன்னா, திருமணம் ராகு கேதுகள் கொடுக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஐயா கூப்பிட்டு எந்த தசாபுத்தியிலெல்லாம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், தசாபுத்தி வச்சு தான் திருமணத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார், விளக்கமாக கொடுத்தாரு, அதற்கு நன்றி. இப்போ ஐயா சொன்ன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன ஜாதகம் 3/6/1994 11:30 பிறந்த ஒரு ஜாதகர். இவங்களுக்கு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா, ராகு திசையில் திருமணத்தை கொடுத்துருக்கேன். அப்போ கொடுத்தது யார்? ராகு. ராகு லக்னத்தில் நிற்கிற புள்ளி ராகுவின் கால். 5 குடைவன் புதன் பார்த்திங்கன்னா, ஏன்னா அவர் கும்ப லக்னம்,
புதன் திருவாதிரை நட்சத்திரத்தில் நின்று இருக்கு. குருவும் ராகுவும் இணை பெற்று ஒன்பதில் இங்கே அவர் ஐயா சொன்னது ஒன்பதாம் இடம் திருமணத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னார். அந்த திருமணத்தை கொடுக்கப்பட்டது இங்கே ராகு. அதற்கு ஐயாவுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தது ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டது 2/4/1998 4/18 ஏஎம் காலையில் பிறந்த ஒரு பெண் ஜாதகி. இவங்களுக்கு திருமணத்தையும் கொடுத்து பிரிவையும் கொடுத்துருச்சுன்னு சொல்லி ஐயா சொன்னார். அந்த திருமணத்திற்கு காரணக்கர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு திசையில் திருமணம். ஏன்னா 98 பிறந்த பெண்ணுக்கு இன்றைக்கி வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நிறைந்த பெண். அப்போ 26 பெண்ணுக்கு வந்து திருமணம் இளைய, அதாவது ராகு திசை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்தது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் சந்திரன், அவர் திசையை எதுவும் சொல்லலை. இருந்தாலும் ராகு திசையில் 18 அப்படின்னா அவங்க மிருகசீரிஷம் அப்படி தான் வரும். ஏன்னா சந்திரன் 2/3 சொல்லியிருக்கிறாரு. அப்போ இங்கே ஏதோ தவறாக இருக்கு, இருக்கட்டும். ராகு திசை சுக்கர புத்தியில் அவருக்கு திருமணம். ராகு சுக்கரனை பார்க்கும் காலத்தில் திருமணம். ராகு தன் மூணாம் பார்வையை கொண்டு பார்க்கும்போது தான் திருமணம். நான் காலையிலேயே சொன்னேன், நிறைய சூட்சமங்களை ராகு கேதுகள் ஒழிச்சு வச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்கள பிடிச்சிட்டா ஒரு திருமணம் எந்த காலத்தில் எந்த திசா புத்தியில் அவங்களுக்கு லக்னமாக யார் வருவாங்க, ராசியாக யார் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் என்ன லக்னமோ என்ன ராசியோ அது ராகுக்கேதுகளே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஆய்வாக நான் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது திருமணத்தில் ராகு திசாவில் தான் அவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துருக்கு. சுக்கரன் புத்தி, சுக்கரனை ராகு பார்ப்பதன் மூலமாகவே அவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துருக்கு. அது பிரிவினைக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், அதை ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்து இன்னொரு ஜாதகம் சொன்னார் ஐயா, 31/12/1970 4/30 பிறந்த ஜாதகர். இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது சனி திசை, அதாவது 51 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுவும் பாருங்கள், சனி திசை ராகுவின் பார்வை சனியின் மேல். எப்போ திருமணம் அப்படிங்கிறது ராகு தீர்மானிக்கிறார். இதுவே ஒரு உதாரணம் ஐயா கொடுத்ததே எனக்கு. நான் ஒரு உதாரணம், ஏன்னா நான் எந்த உதாரண ஜாதகத்தையும் கலையில் எடுத்துகிட்டு வரல. இப்போ ஐயா கொடுத்த ஜாதகத்துக்கு நான் கொண்டு வந்த கான்செப்டுக்கும் சம்மந்தப்படுத்தி நான் பேசிட்டேன். நன்றி எனக்கு இந்த டைமை கொடுத்ததுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கும். வேலு சிவா சாருக்கு நான் நன்றியை சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜயலட்சுமி மேடம் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. இப்போ என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் மூணாம் பாவங்கிறது ஒப்பந்தம், மேலும் மூணாம் பாவங்கிறது தான் ஆசையை தோன்றக்கூடிய பாவம். அப்போ ஆசை வந்ததுன்னா தான் நமக்கு ஒரு செயல்பாடே தோணும். ஒரு எண்ணம் முதல்ல வரணும், அந்த எண்ணம் ஆசையாக மாறணும். அப்போ மூணாம் இடம் எண்ணம் ஆசை இது மட்டும் இருந்தால் போதாது, அந்த செயலை செய்வதற்கு வீரியம் தைரியம் வேணும். அப்போ அதனால தான் சொன்னாங்க மூணாம் இடத்தை வீரியம் அப்படின்னாங்க. ஒரு செயலை செய்வதற்கு அந்த ஆசை எண்ணம் அது மட்டும் இருந்தால் போதாது, வீரியமும் தேவை. எனவே 7 என்பது நம்மளுடைய எதிர் பார்ட்னர், யாராக இருந்தாலும் சரி, நமக்கு சப்போர்ட்டடாக இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு 3rd, 9th, அவர் மூலமா நமக்கு பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அந்த 9th. இப்போ 7th என்னென்னா, நம்ம வாழ்க்கையோட பேலன்ஸ் பண்ண போகக்கூடியவர்கள் நமக்கு உதவியாக. அது எப்படி சொல்லணும்னா, ஒரு மாட்டு வண்டி 2 இருக்குது. ஒரு சிலரில் பார்த்திங்கன்னா ஒத்த மாட்டு வண்டி கட்டுவாங்க, ஒரு சிலரில் பார்த்திங்கன்னா 2 கட்டுவாங்க. இந்த 2 ஒரு மாடு பேலன்ஸ் இல்லைன்னா இன்னொன்று பேலன்ஸை செய்ய முடியாது. அதுதான் 1:7. நம்ம 1:7 பார்த்தா எதிர்பாலினோம் அப்படின்னு சொல்கிறத நம்மளோடு பேலன்ஸ் பண்ணணும். அப்போ 7 3 கிரகங்களோ அஸ்தங்கமோ வக்கரமோ திதிசுனியமோ இருந்ததுன்னா லக்னத்தோட லக்னம் அவங்களோட போராட முடியாது. சரி, லக்னத்தில் அதிகமான கிரகங்கள் உட்காந்து திதிசூன்யம் வக்கரமாக இருந்ததுன்னா 7 பேலன்ஸ் பண்ணாது. இப்போ 2 வக்கர கிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுக்காங்க, ஒன்று வடக்கிழக்கும் ஒன்று தெற்கிழக்கு, அதுவும் பேலன்ஸு பண்ணாது. ஸோ இந்த 1:7 அப்படிங்கிறது பேலன்ஸு ஒவ்வொரு பாவத்துக்கும் 3rd, அது ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறத பேஸ் பண்ணித்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம்.
அப்போ அந்த பாவம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறோம், ஷேர் அப்படின்னா ஒருவரை பங்கை முழுவதுமான நம்ம வாங்குறதில்ல, கொஞ்சமாக தான் நம்ம வாங்குகிறோம். அது நம்மளை இழுத்துக்கிட்டு போதா நம்ம அவங்கள இழுக்கிறோமா, இது ரெண்டும் தான். நம்மளுக்கு இழுத்தா நம்ம டெபாசிட் பாக்கி 9வது இடம் உயரும், மைனஸ் ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கு 10வது இடம், அதுக்கு 2வது, அதுக்கு 12வது இடம், 8வது இடம் மைனஸ், நம்மளதில் பேலன்ஸ் போயிடும், இல்லாது. அதனால் அந்த பாவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் நம்மளுக்கு செய்ய முடியும். இப்போ 3வது பாவம் அதிபதி 9வது பாவத்தோடு சேர்ந்து இந்து லக்னமாகவோ அல்லது பார்ச்சுனா லக்னமாகவோ அமைஞ்சிடுச்சுன்னா அவங்க போட்டால் பணம் கொட்டும் ஷேர் மார்க்கெட்டில், அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் முன்னுக்கு வருவாங்க. அப்போ இந்து லக்னங்கிறது என்ன, பணத்தை சொல்லக்கூடியது, செல்வத்தை அள்ளித்தரும். பார்ச்சுனா லக்னங்கிறது அதிர்ஷ்டத்தை தரும். அதனால் இந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் 3வது பாவம் 7வது பாவம் 8 12 எப்படி தொடர்பு இருக்கோ அதை பொறுத்து தான் வாழ்வில் அமையணும் கூறி